வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் புகாரி. தொடர்ச்சியாக வந்து அகரம் ஃபவுண்டேஷனில் அங்கே படிச்சுட்ருக்க, அதாவது படிப்புக்காக நிறைய தடைகளை தாண்டி படிச்சுட்ருக்க மாணவர்களோட கதைகளை பற்றி இப்போ தொடர்ச்சியாக கேட்டுட்ருக்கோம் நம்ம. ஸோ அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம கூட சுபிதா அண்ட் ரோன்மணி ரெண்டு பேர் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து வாலண்டியராக வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக அகரமில் வந்து யார் வேணாலும் வாலண்டியராக வரலாம். ஸோ நீங்கள் வரணும் அப்படின்னாலும் நான் வந்து கீழே அகரமோட காண்டாக்ட் நம்பர் தரேன், நீங்கள் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ அப்படி வந்து ரெண்டு பேரோட லைஃப் ஸ்டைல் தான், அவங்களுக்கும் இந்த அகரமோட கனெக்ஷன், அகரமோட பாண்டிங் எப்படி இருக்குது, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படிலாம் அவங்க வந்து மோல்டு பண்ணுறாங்க, இந்த விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். ரச்சியா, பசங்களோட கதையை கேட்டு இருந்தோம், ரொம்ப எமோஷனலாக இருந்தது, நிறைய ஸ்டோரிஸ் இருந்தது, ஷேர் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. ஸோ வாலண்டியராக நீங்கள் வேறு வேறு செக்டர்லேருந்து வந்துருக்கீங்க. ஸோ நீங்கள் யார், நீங்கள் எப்படி அகரமில் வந்தீங்க, அகரம் தாண்டி அகரம் பின்னாடி உங்கள் வேலையில் என்ன வருது? ஓகே, என் பேர் சுபிதா. நான் வந்து பேசிக்காக ஃபிசியோதெரபி முடிச்சு லா முடிச்சுட்டு இப்போ டீச்சராக இருக்கேன். நான் பேசிக்காக அகரம் வந்து எனக்கு ஒரு 13 இயர்ஸ் அந்த அகரம் ஃபவுண்டேஷனாக ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு ஸ்டார்ட் பண்ணுற டைமில் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஆனால் அப்போ எப்படி இதில் நம்மளை சேர்த்துக்கணுங்கிற வழிமுறைகள் எதுவுமே தெரியாமல் இருந்துச்சு. அப்புறம் இந்த பேண்டமிக் டைமில் தான் சர்ச் பண்ணப்போ எனக்கு ஆன்லைனில் வந்து இந்த அகரம் பேஜ் வரும்போது வாலண்டியருக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னும் போது அதில் அப்ளை பண்ணலாம். 2021 வந்து நான் இங்கே அகரமில் வந்து வாலண்டியராக ஜாயின் பண்ணேன். வாலண்டியரிங்கில் உங்களுக்கு நிறையா செக்டர்ஸ் இருக்குது. நீங்கள் என்னவா வரணும் அப்படிங்கிற செலெக்ஷன் ப்ராசஸ், ஹவுஸ் விசிட், இல்லை மென்டாரிங் பண்ணணுமா. ஸோ மென்டாரிங்கிறது எனக்கு அந்த ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் மென்டாராக ஜாயின் பண்ணேன்னா பேசிக்காக எனக்கு என்னென்னா, நான் ஒரு விஷயம் நம்புகிறேன் நான், எவ்வளோதான் நம்ம இக்கானமி வளர்ந்து இது பண்ணாலும் படிப்புங்கிறது இன்னும் வந்து நிறைய பேருக்கு அது ரீச்சே ஆகாமல் தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் என்னென்னா, ஒரு படிப்பு எஜுகேஷனுங்கிறது ஒரு சொசைட்டியை மாற்றும் நான் நம்புகிறேன். அது வேலை வாய்ப்பால் தான் போய் முடியணும்னு இல்லை, ஆனால் வந்து நம்ம எப்படி பார்க்குறோங்கிற நம்ம கண்ணோட்டத்தையே மாற்றுங்கிறத வந்து நான் ரொம்ப ரொம்ப நம்புகிறேன்னா. ஸோ அதை ஒட்டி இது இருக்கிறதுனால, அகரம் இருக்கிறதுனால சரி நம்ம வந்து இதை ஜாயின் பண்ணலான்னு பண்ணி அப்புறம் மென்டார் ட்ரைனிங் முடிச்சுட்டு மென்டீஸ், ஒரு காலேஜ்க்கு மென்டீஸ்ன்னு கொடுக்குறாங்க. ஸோ மென்டீஸ் ஆக்சுவலாக நம்ம நினைப்போம் நான் தான் போய் அவங்க இன்ஸ்பயர் பண்ண போகிறேன், நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கொண்டு போய் அவங்களுக்கு அப்படியே புகுத்த போகிறேன். ஆனால் நான் பேசும்போது எனக்கு அது ரிவர்ஸில் வந்துச்சு, அவங்க தான் எனக்கு இன்ஸ்பயர் பண்ணாங்க. நான் வந்து நம்ம வந்து நமக்கு இருக்க சின்ன சின்ன டெய்லி இருக்க கஷ்டத்தையும் நம்ம பெருசாக உதாகரமாக யோசிச்சு லைஃப் மேலே ஒரு கம்ப்ளைண்ட், எனக்கு இது சரியில்லை அது சரியில்லைன்றோம். ஆனால் எதுவுமே இல்லாமல் அந்த இடத்துல இருந்து அவங்க ஏன்னா அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு பின்தங்கிய கிராமங்கள்ல இருந்தோ, இல்லை சிங்கிள் பேரண்டாக இருப்பாங்க, இல்லை அம்மா அப்பா இல்லாத குழந்தைங்களாக இருப்பாங்க. நிறைய குழந்தைங்க இருக்கிற வீட்டில் ஒரு மூத்த பிள்ளையாவோ இல்லை பையனாவோ பொண்ணாவோ இருப்பாங்க. அவங்க அந்த சேலஞ்செல்லாம் எப்படி பீட் பண்ணி அவங்க எப்படி இந்த அகரம் ரீச் பண்ணாங்கிறதே ஒரு பெரிய ஸ்டோரியாக இருக்கும். யார் மூலமாக அகரம் மூலமாக எப்படி வந்தாங்க, சிலது பேர் ஸ்கூலில் வந்திருப்பாங்க, நிறைய பேர் வந்து அவங்களாவே ஆர்வம் எடுத்து வந்திருப்பாங்க. ஸோ அவங்க சொன்ன ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஸோ அவங்க கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன், என்கிட்ட எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து பெரும்பாலும் அவங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணுவேன். நான் வந்து என்னோடய பேசிக்னு பார்த்தீங்கன்னா கடலூர், கல்யாணம் ஆகிட்டு தான் லைக் பாஸ்ட் 16 இயர்ஸாக தான் நான் இங்கே சென்னையில் இருக்கேன். ஸோ என்னோட நான் படித்தது எல்லாமே அங்கே தான் கடலூர் தான். நீங்கள் உங்களுக்குள்ளே எப்படி அகரம் அறிமுகமாச்சு, நீங்கள் ஏன் அகரம்குள்ளே வரணும்னு அகரம்ன்றதை தாண்டி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் நீங்கள் சர்வீஸ் தான் ஒரு சொசைட்டியை நோக்கி, நம்ம சொசைட்டியை சேஞ்ச் பண்ண அல்லது சொசைட்டியை வந்து மாற்றணும் அப்படின்றதுக்கான ஒரு ப்ராசஸில் இருக்கும். அது வந்து எஜுகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணணும். அகரமில் நீங்கள் எப்படி வந்து வாலண்டியாக உள்ள ஆக்சுவலி ரோன்மணி வாஸ் ஃப்ரம் அ வெரி ரிமோட் வில்லேஜிலேருந்து வந்தவங்க தான் நாங்கள். திருநெல்வேலியில் ஒரு கடைக்கோடி கிராமத்துலேருந்து வந்தவ தான் நான். நான் என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணேன் லைஃப்பில் அப்படிங்கிறது எனக்கு நிறையா இருக்குது சொல்கிறதுக்கு. பட் அதை விட இங்கே என்னை மோட்டிவேட் பண்ணது வந்து நிறைய லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் வேணும் அப்படின்னு நான் டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் அட்டன் பண்ணேன். லேண்ட்மார்க்லாம் இருக்கட்டும், சில ப்ரோக்ராம்ஸ் இருக்குது ஐன்லிக், அதில் வந்து ஒரு கம்யூனிட்டியாக இருக்கும். நாங்கள் ஒரு விமன் ஆண்டர்பிரினர்ஸ், விமன் ஹெச்ஆர் ஃபோக்ஸு, விமன் விபிஸ் பிரசிடென்ட்ஸ் அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு கம்யூனிட்டியாக நாங்கள் இருக்கோம். அந்த ஐன்லிடி கம்யூனிட்டிக்குள்ளே சும்மா நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்போம், ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்றப்போ இந்த லைக் மைண்டட் பீப்புளெலாம் ஒன்றா வரும்போது நான் வந்து கர்நாடக
சிறப்பாக இருக்கிற ஒரு யுனைடெட் எஃபர்ட்ஸ்னு ஒரு இது. அவங்க வந்து எனக்கு அகரமை பற்றி சொன்னாங்க, இப்படி ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா, ஸோ மெனி சில்ட்ரன் ஆர் பீயிங் எம்பவர்டுன்னாங்க. சே, நம்ம சென்னையிலேருந்து நம்ம அதை இன்னும் மீட் பண்ணாமல் இருக்கோம். என்ட்டு டைரெக்டாக அன்றைக்கி ஆஃபீஸ் போனேன் நான். அகரம் போயிட்டு ஃபஸ்ட்டு இது என்ன நடக்குது, என்ன பண்ணுறாங்க, உங்களை பற்றி கர்நாடகாவில் பேசுகிறாங்க, ஹவு கம் சென்னையிலேருந்து எனக்கு தெரியல, மேபி எனக்கு அவேர்னஸ் இல்லை அப்படின்ட்டு ரொம்ப எம்பராசிங்காகவும் இருந்தது. அட் த சேம் டைம் நான் தெரிஞ்சிக்க முதல்ல முயற்சி பண்ணேன். அப்போது நீங்கள் வாலண்டியராக பண்ணலாம் மேம் அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு இவங்க பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த யங் சில்ட்ரன் எஸ்பெஷலி, அதுக்கு ஒரு க்ளோஸ் டு ஹார்ட் இன்னொரு ஸ்டோரியும் இருக்குது. என் தம்பி வந்து லைஃப்பில் சரியாக வராமல் போயிட்டான். ஸோ அவனை மாதிரி இந்த பசங்க நிறைய பசங்க இருக்கிறத பார்த்தோன்னே ஓகே ஐ காட் அட்ராக்டட் டு அகரம். அந்த வேயில் தான் என்னோட தம்பி லைஃப் மாதிரி இந்த பசங்க லைஃப்லாம் போயிடக்கூடாது. நிறைய படி நாங்கள் எல்லாருமே ரிமோட்லேருந்து வந்தவங்க தான். ஈவன் மை பேரண்ட்ஸ் ஆர் குட் பட் தேவர் செப்பரேட்டட். அது ஒரு 14 இயர்ஸாக நாங்கள் பிரிஞ்சிருந்தோம். அந்த இதை வந்து நான் இங்கே இருக்கிற ஸ்டோரிஸில் நான் கேட்க ஆரம்பித்தேன். ஸோ இந்த பசங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணோம், என் தம்பி லைஃப் மாதிரி இந்த பசங்கள்லாம் தம்பி லைஃப்பில் இத்தனை தம்பிங்களோட லைஃப்பில் நம்மளால் கொஞ்சம் இம்பேக்ட் பண்ண முடியுமான்னு ஆரம்பித்தது தான். ஸோ நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு இந்த வைஸ் பிரசிடென்ட்ஸாக ஏதோ பிளேஸ்மெண்ட்ஸு அந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் நான் அகரமோட கனெக்ட் பண்ணி விட ஆரம்பித்தேன். இவங்களுக்கு எங்கெல்லாம் வந்து வேலை வாய்ப்பு தர முடியுமோ அகரம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணுங்கள் அப்படின்னு கோயம்புத்தூரில் விஜயலட்சுமி மேமை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். இங்கே நித்யா மேம் விபி கோப்ரா சொல்யூஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய மேம் டுகெதர் வி ஸ்டார்டட் பில்டிங். ஆனால் அவங்களாம் நிறைய டைம்ஸ் பண்ண முடியலன்றதுனால அவங்க ரிமோட்டாக ஹெல்ப் பண்ணுறாங்க. பட் நான் வந்து ரியல் டைமாக பசங்களோட மீட் பண்ணணும்னு நினச்சப்போ ஐ ஸ்டார்டட் மென்டரிங். பட் நான் ஒரே ஒரு கேள்வி தான், நீங்கள் நிறைய ஆக்டிவிஸ் பண்ணுறீங்க சார், வாலண்டியராக பண்ணுறீங்க, ஒரு ரூரல் கடைசி சென்னை மாதிரி நகரங்களை சந்திச்சுக்கிறது ஒரு ஒரு பயங்கரமான ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது. ஆமாம், இவங்களோட லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி. ஸோ நான் டக்குன்னு என்னால் சோஷியலாக மிங்கில் ஆகும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன மாதிரி அகரம் ஹேஸ் அ வெரி குட் ப்ராசஸ். ஸோ வாலண்டியராக நீங்கள் என்ன மாதிரி பண்ணுங்க, அந்த ஒரு அதுதான் அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே அகரமில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வாலண்டியர்ஸ்க்கு மென்டாருக்கு ஒரு ஒருத்தருக்கும் ஒரு 4 பசங்க கொடுக்குறாங்க. அந்த பசங்களை மோல்ட் பண்ணுறதுக்கும் எமோஷ்னல் சப்போர்ட் கொடுக்குறதுக்கும். ஸோ டைரெக்டாக நீங்கள் வந்து உங்கள் பிரச்சனை என்னன்னு சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டாங்க. பட் இந்த ப்ராசஸில் எங்களை ஃபஸ்ட்டு ட்ரெயின் பண்ணிடுறாங்க, என்னென்ன மாதிரி நீங்கள் பேசலாம், என்ன மாதிரி அப்ரோச்சஸ் பண்ணலாம். பட் ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணாமல் எமோஷ்னல் சப்போர்ட்டு எப்படி கொடுக்கலாம் அந்த ப்ராசஸ் ஃபஸ்ட்டு வந்து வாலண்டியரிங்காக வர எல்லாருக்குமே வந்து அந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்க. பிளேஸ்மெண்ட்ஸு அது எல்லாம் தனி சர்க்கிளாக இருந்தால் கூட இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்னு சில இது இருக்குது, அதில் ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் டைரெக்டாக போய் நாங்கள் ட்ரெயின் பண்ணலாம். இப்போ அவங்கவுங்க எக்ஸ்பர்ட்ஸ் ஒரு ஒரு ஃபீல்ட்லேயும் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்களா, அவங்க வந்து அவங்க பசங்களுக்கு ட்ரைனிங் பண்ணுறதுக்கு தே ஹவ் தனி ஒரு விங் மாதிரி அவங்க பண்ணுறாங்க ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு. நேமோ அது இல்லாமல் இங்கிலீஷ்க்குன்னு ஒரு ட்ரைனிங் பண்ணுறாங்க இவங்க ஃபேஸ் பண்ணுறதுக்கு. ஈவன் கிளாஸஸில் அவங்க சேலஞ்சஸ் எப்படி ஃபேஸ் பண்ணுறது அதெல்லாம் கூட நோட்ஸ் எடுக்க கூட சில பசங்களுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குமா, வந்தவங்க மேம் கடகடன்னு சொல்லிடுவாங்க, ஷி வாஸ் டெல்லிங் இன் இங்கிலீஷ் வி குட் நாட் ரைட், ஏன்னா வேர்ட்ஸோட ஸ்பெல்லிங்கே எனக்கு தெரியாதுன்ற நிலமையில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி பசங்களுக்குமே வந்து அந்த மென்டார்ஸ் மூலமாக என்ன சப்போர்ட் கொடுக்கலாம், எப்படி அவங்கள அப்ஸ்கில் பண்ணலாம் அப்படின்றதும் பண்றாங்க. only to those mentors அதுக்காக தான் அவங்க இந்த process வெச்சிருக்காங்க. சோ எப்படினா நம்ம first வந்து சவாலே அதுதான், நமக்கு 5 mentees இருக்காங்கனா அவங்க கிட்ட நீங்க first பேசி அவங்கள ஓபன் அப் பண்ண வைக்கணும். அதுவே நமக்கு சில பேர் வந்து phoneல மட்டுமே நம்ம பேசும்போது பேசுவாங்க, ஆனா என்னன்னா சாப்பிட்டியா போனீங்களா, இதுதான் ஒரு 1 or 2 weeks இதே conversation தான் இருக்கும். என்ன பண்றீங்க பண்ண மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் டைம். ஆமா, இல்ல நம்ம சொல்வோம் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா எங்களுக்கு பேசுங்கன்னா பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம ஆஸ் அ மென்டார் நம்ம அவங்களுக்கு வந்து கண்டினியூஸா கால் பண்றது, நேரில் போய் அவங்கள பார்க்கறது, நேரில் அவங்க கூட கனெக்ட் பண்ணிக்கிறது. நீங்கள் தனியாக உட்காந்து பேசும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பேச 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 இட்ஸ் அ லாங் ப்ராசஸ், ஒரு 1. அதனால இந்த ஃபர்ஸ்ட் 1 year தே கிவ் இட் டு அஸ், 1 year வி வில் ட்ராவல் வித் தெம். ஸோ 1 year அவங்க அடிக்கடி பார்க்கறது பேசுறது அவங்கக்கிட்ட கண்டினியூஸாக உனக்கு நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு ஷேர், நானும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என் காலேஜில் எப்படி இருந்தோம், நாங்களும் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணோம், இதெல்லாம் நாங்கள் ஹாஸ்டலில் பண்ணோம், நம்ம கதைகளை சொல்ல சொல்ல அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கதைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் அந்த ப்ராசஸ் என்ன பண்ணல ஃபர்ஸ்ட் இயர் நமக்கு தெரியாது, செகண்ட் இயர் தே வில் ஸ்டார்ட் ரியலைசிங் ஓ இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன,
மென்டார் மென்டி ரிலேஷன்ஷிப்போட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அகரமோட அப்ஸ்கில்லிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, நம்ம படிப்போட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு புரிய வைக்க ட்ரை பண்ணிடுறாங்க. ஸோ செகண்ட் இயர் வரும்போது கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகிறாங்க, தேர்ட் இயர் வரும்போதெல்லாம் ஆண்டர்பிரினர் ஸ்கில்ஸ்லாம் வர்ற அளவுக்கு அவங்க ட்யூன் ஆகிடுறாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் பார்த்துட்டு அதே பசங்களை தேர்ட் இயர் பார்க்க நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். இன்னும் முடிச்சுட்டு போயிட்டு வந்து பேசுகிற பிள்ளைங்களை பார்த்தா இவங்களை நம்மளாம் அப்படி பேசணுமா, அப்படி இருந்தாலும் சில பேர்லாம் தேவ் ஷோன் அ டிராஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட், அப்படி ஒரு டிராஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ நாங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஆக்டிவிட்டி பண்ணோம், மென்டார் மென்டி ஆக்டிவிட்டீஸ். அதாவது என்ன, ஆஸ் அ மென்டார் நான் சில கொஷின்ஸ் அவங்ககிட்ட, டைம் மெஷின் தான் நீ என்ன பண்ணுவேன், நான் உங்கள் காலேஜ் லைஃப் எப்படினு 10 கொஷின் கேட்டால் அவங்க எங்களுக்கு திருப்பி கேட்குறாங்க. எனக்கு பத்து கேள்வி போட்டாங்க, நீங்கள் உங்கள் காலேஜில் என்ன பண்ணீங்க, நீங்கள் நல்லா படிச்சிங்களா, நீங்கள் கட் அடிச்சுட்டு போயிருக்கீங்களா. ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம பில்ட் பண்ணலாம். நம்ம டீச்சராக போய் நம்ம வெளியில கொண்டு நீங்கள் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம். செகண்ட் இயர் தேர்ட் இயர்ஸ் வந்து அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இயர்ஸ் தே டேக் கேர். அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து வாலண்டியராக ஒர்க் பண்ணணும் ஆசை இருக்கும். ஸோ அகரமில் வந்து அவங்க வந்து தன்னை வாலண்டியராக ஜாயின் பண்ண நினச்சிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், என்ன பண்ணணும் இப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பசங்களோட காலேஜ் டைமில் நம்மளுக்கு ஒர்க் டைம் கரெக்டாக மேட்ச் ஆகிடும். எப்போ நம்ம பேசுகிறோன்னா ஈவினிங் ஹவர்ஸ் எல்லாம் வீக்கெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம பேசுகிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் நம்ம ஒரு ஹாஃப் அன் ஹவர், யாருமே பசங்களும் வரமாட்டாங்க, நீங்கள் 2 hours கிளாஸ் வைக்கிறேன்னா ஓடி போயிடுவாங்க. ஸோ ஒரு 15 மினிட்ஸ் நான் ஸ்லாட் போட்டுக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு பையனுக்கு 15 மினிட்ஸ்னால் அன்றைக்கி அந்த பையன்கிட்ட பேசுவேன். அதே மாதிரி ஒரு வீக்லி 4 days, இந்த வீக் வந்து ஒரு நான் பேசிட்டேன்னா நெக்ஸ்ட் வீக் ஐல் டேக் அ பிரேக், அதுக்கப்புறம் ஒரு வீக் கழித்து தான் நான் திருப்பி பேசுவேன். தட் வே வீ கேன் பேலன்ஸ். நம்மளுக்கும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் வெளியில் போகிறதுலாம் இருக்கும். ஸோ அதை பிளானிங் தான் இங்கே எல்லாமே. அண்ட் இனிஷியல் ஸ்டேஜஸில் பசங்க ரொம்ப நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க, அவங்கள இன்ட்ராக்ட் பண்ண வைக்கிறது தான் ஒரு பெரிய சேலஞ்சு. அதுக்கப்புறம் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வி ஆர் கிரியேட்டிங் அ குரூப், அந்த மாதிரி குரூப் மெசேஜஸாக அனுப்புகிறோம். பட் என்னென்னா இண்டிவிஜுவல் கான்சன்ட்ரேஷன் நிறைய இடத்துல தேவைப்படுது. எனக்கு இந்த மாதிரி வேணும், ஒரு பையன் கம்யூனிகேஷன் சொல்கிறான், இன்னொரு பையன் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டில் சப்போர்ட் தேவைப்படுது, இன்னொருத்தனுக்கு எமோஷனல் சப்போர்ட் தேவைப்படுது. ஸோ அந்த ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு மட்டும் இனிஷியலாக கொஞ்சம் டைம் தேவைப்படும். ஒன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டோன்னா நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் கம்யூனிகேஷன் சப்போர்ட் தான் தேவைப்படுது. அது இன்டர்னலாகவே அவங்க கொடுக்குறாங்க, ஸ்கில் டெவலப்மெண்ட் கிளாஸஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி உள்ளவே ட்ரைனிங் செட் பண்ணுறாங்க அவங்க ஹாஸ்டல்லே. அது இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு அவங்களுக்கு மெயின் கைடன்ஸ் என்னென்னா கரண்ட் ட்ரெண்டிங்கில் என்ன இருக்குது கற்றுக்கிறது. இப்போ சாட் ஜிபிடின்னு சொன்னால் ஓ அப்படி ஒன்று இருக்கா அப்படின்றாங்க. லிங்க்டின் ப்ரொஃபைலு எனக்கிட்ட லேப்டாப் இல்லைங்கக்கா எனக்கு அது பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நீ ஃபோன்லேயே நீ இன்ஸ்டால் பண்ணலாம் லிங்க்டின் அப்படின்ற அந்த கைடன்ஸ் கொடுத்தா போதும். நம்ம ஃபுல் நாலேஜை திணிக்க போனோன்னா தே ஆர் ரிலக்டன்ட், அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ இந்த குட்டி குட்டி அவங்கள இன்ஸ்பயர் பண்ணுற இது விஷயங்கள் சொன்னாலே தே ஆர் கம்மிங் டுவர்ட்ஸ் அஸ். அந்த மாதிரி ஒரு மேக்னட்டைஸ் பண்ணி அவங்க இன்ஸ்பயர் பண்ணி கொண்டு வர வேண்டியது இருக்கு. கண்டிப்பா ரொம்ப பெரிய வேலை. நம்மளுக்கு பர்சனல் லைஃப் தாண்டி சொசைட்டி நோட்டிஃபிகேஷன் அது ஒரு பேஷன் இருக்கும். ஜெனரலாவே அதுதான் சொல்றேன், சம்திங் இஸ் க்ளோஸ் டு ஹார்ட்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு மூவ் ஆகும். இது ஒரு வேலையா இருக்கா, ரெண்டு பசங்க இருக்கா, இது ஒரு வேலையா பார்த்தோம்னா நம்ம இது வந்து பேஷன், நமக்கு பிடிச்சிருக்க பிடிச்ச வேலையை பண்ணும்போது நமக்கு அது அது பெருசாக கஷ்டமாகவும் தெரியாது நமக்கு. அது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளே நம்மளை ஸ்கெடியூல் பண்ணிப்போம் இந்த இந்த டைமில் நம்ம இது பண்ணணுங்கிறது. ஸோ ஆஸ் அ விமனாக ஒரு ரெக்கக்னிஷனே ஒரு பெரிய இதுவாக இருக்குது. ஆக்சுவலாக சுபிதா அருண்மணி ரெண்டு பேர் பேசினா கேட்டிருப்பீங்க. ஸோ பேசும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அகரம்ன்றது டைரெக்டாக வெறும் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்குமான ஒரு இன்ட்ராக்ஷன் கிடையாது, ஒரு செயின் ப்ராசஸ். இந்த சொசைட்டியில் இருக்க எல்லா நல்ல உள்ளங்களும் சேர்ந்து இந்த சமூகத்தை மாற்றணும், கல்வியால் விடுதலை பெற செய்யணும் அப்படின்ற நோக்கத்தோடு எல்லாருமே இணைஞ்சிட்ருக்காங்க. உங்களுக்கும் வந்து அகரமில் வந்து நீங்கள் ஒரு வாலண்டியராக ஒர்க் பண்ணணும், ஒரு பேஷனோட இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் அகரமோட அந்த வெப்சைட் போர்ட்டல் லிங்க் அனுப்புகிறேன், நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம். அது 13 வருஷமாக, ஆல்மோஸ்ட் 13 வருஷமாக வேலை பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, ஒவ்வொரு வருஷமும் 500 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவங்க எடுக்கிறாங்க, பேச்சுலர்ஸ் எடுக்கிறாங்க, ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குறாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் கிராஜுவேட்டட் அண்ட் ஆல் ஆர் பிளேஸ் அங்கே தான் அங்க தே ஆர் பிரிங்கிங் தி சோஷியல் சேஞ்ச். 500 குடும்பங்கள் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கு ஒவ்வொரு வருஷமும், கிட்டத்தட்ட இதுவரைக்கும் ஒரு 5000 குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க போயிட்டு ஒரு சின்னதான் தடம்ங்கிறது, அந்த அலுமினிஸ் போய் முடிச்சுட்டு போனவங்க
அவங்க என்ன மாதிரி ஒரு இம்பாக்ட் இந்த சொசைட்டி கொடுக்குறாங்க, அவங்க ஒரு நாலு பேரை கொண்டு வராங்க. அதுக்கு அது ஒரு இது ஒரு தொடர்ந்து ப்ராசஸ். நான் வந்தேன் படித்து வேலைக்கு போயிட்டுன்றது ஸ்டாப் பண்ணாமல் அதுக்கப்புறமும் அவங்களோட வாட் நெக்ஸ்ட் அவங்க சேர்ந்து என்ன பண்ணுறாங்க தொடர்ந்து. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பேசும்போதெல்லாம் எங்ககிட்ட காசு பணம் இல்லை, ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் ஆகிறோன்றாங்க. ஆனால் அதை தாண்டி அவங்க பேசும்போது ஒன்று தெரிஞ்சது, நாங்கள் வந்து இந்த எஜுகேஷனை தான் மிகப்பெரிய ஒரு அசட்டாக ஆகுறோன்னு சொன்னாங்க. அது ஒரு நியாயமான ஒரு ரொம்ப ஃபேக்டர்னு சொல்லலாம். ஏன்னா கல்வியை தாண்டின சொத்து வேற ஒன்றும் தேவை கிடையாது. நீங்கள் எதுவுமே இல்லாமல் ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் வச்சு விட்டாங்க கூட இந்த உலகத்தில் எப்போ பிழைச்சிக்கலாம். ஸோ அதுக்கான வேலைகள் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கு இவங்களை மாதிரி வாலண்டியர்ஸ் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அகரம் பற்றி தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து சேனலில் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.